ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024 பாபா வாங்கான்ட்டு ஒருத்தவங்க வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா 1911 பிறந்திருக்காங்க. அவங்க இறந்தது 1996. பட் அவங்களுக்கு வந்து அசிரரி மூலயமா இதெல்லாம் நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள் வந்து நடந்திருக்கு. இந்த 2024 என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 தொடங்கி ஒரே வாரத்தில் பாபா வங்கா கணிப்பு அப்படியே நடக்குது. அடுத்தடுத்து இரண்டு ஷாக் சம்பவம். 2024 பல நாடுகளில் பெரிய அளவில் சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று பாபா வங்கா கணித்திருக்கிறாராம். அவரின் கணிப்பில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. பாபா வங்காவின் அதிர்ச்சி தரும் கணிப்புகள் குறித்து பார்க்கும் முன் அவர் யார் என்று ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்திடலாம். பல்கேரியாவை சேர்ந்த மூத்தாட்டி பாபா வங்கா. இவர் 1996 இறந்துவிட்டார். பிறகு ஏன் இவரின் கணிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்கிறீர்களா? இன்னும் பல 1000 அவர் இறக்கும் முன்பே கணிப்புகளை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். இவருக்கு 12-13 இருக்கும்போதே பல்கேரியாவில் ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்தில் பாபா வங்காவின் கண்களில் மின்னல் தாக்கி அவருக்கு பார்வை பறிபோனது. அந்த நொடியில் அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் எந்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமும் காட்சிகளாக வந்துள்ளதாம். இதைதான் இவர் கணிப்புகளாக எழுதியுள்ளார். கடவுள் தனக்கு கொடுத்த சக்தி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1979 உலகம் அழியும் என்றும் அது வரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்துவிட்டு மரணமடைந்துள்ளார். இதுவரை உலகில் பல முக்கிய நிகழ்வுகளை இவர் துல்லியமாக கணித்ததாக கூறப்படுகிறது. உதாரணமாக அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்தியதை இவர் துல்லியமாக கணித்து இருந்தாராம். அதேபோல் இளவரசி டயானா மரணம், தாய்லாந்தில் ஏற்பட்ட 2004 சுனாமி, ஜப்பான் சுனாமி, அமெரிக்கா அதிபராக ஒபாமா பதவி ஏற்றது, சோவியத் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்கள் இவர் கணித்துள்ளார். 2024 என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த நிலையில் 2024 என்னென்னலாம் நடக்கும் என்று பாபா வங்கா தனது கணிப்பில் எழுதி வைத்திருக்கிறாராம். அதன்படி 2024 இந்தியாவில் வெப்பநிலை 50°C வரை உயரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டு கிளிகள் வந்து அட்டாக் செய்யும். இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதமடைந்து மக்கள் பஞ்சத்தால் அழியப் போகிறார்கள் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொந்த நாட்டுக்காரரின் கையால் ஒரு பெரிய ரஷ்ய தலைவர் கொலை செய்யப்படுவார். அவரது கொலை உலகத்தை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளியது என்று தெரிவித்துள்ளார். அதாவது புடில் மரணம் பற்றி கூறியுள்ளார். 2024 பெயரிடப்படாத பெரிய நாடு உயிரியல் ஆயுத தாக்குதல்களை உருவாக்கும். அதை வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் அதே வேளையில் ஐரோப்பியம் முழுவதும் வேறு விதமாக பயங்கரவாத தாக்குதலை நடக்கும் என்றுள்ளார். 2024 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள உள்ளோம். இதற்கு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்க வேண்டும். கடன் அளவுகள் உயரும் மற்றும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் ஆழ்த்தும் அபாயம் இருப்பதாக கூறியுள்ளார். புற்றுநோய் மற்றும் அல்மைசர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் இருக்கும். உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் ஒன்று நடக்கும். இதே வருடம் நாம் ஏலியன்களை காண்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரின் கணிப்பில் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. ஜப்பானில் புத்தாண்டு தினத்தில் சுனாமி ஏற்பட்டது. ஜப்பானில் கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதிகள் ஊருக்குள்ள கடல் நீர் வந்தது. சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் பல இடங்களில் கடல் நீர் புகுந்தது. சுனாமி எச்சரிக்கையை அடுத்து கடல் நீர் அலை அலையாக புகுந்தது. ஜப்பானில் 7.6 richter அளவிலான நிலநடுக்கம் ஏற்படத்தை அடுத்து அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர். அதன்பின் சிறிய அளவிலான சுனாமி ஏற்பட்டது. அதேபோல் அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள மியாமியில் இருக்கும் மால் ஒன்றில் ஏலியன்கள் இறங்கியதாக வெளியாகும் செய்திகள் இணையத்தை உலுக்கியுள்ளன. 10 உயரமுள்ள வேற்று கிரக ஏலியன் ஒன்று மியாமி ஷாப்பிங் மாலில் சுற்றி திரிந்ததாக புகார்கள் வந்ததால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. 2 நாட்களுக்கு முன் நடந்த இந்த சம்பவம் உலக நாடுகளையே திருப்பி பார்க்க வைத்துள்ளது.
ஒரு பெரிய உருவம் உலா வருவதை காட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அங்கே போலீசார் குவிக்கப்பட்டனர். நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளால் சூழப்பட்ட அந்த மாலின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதேபோல் அந்த மாலுக்கு மேலே ஏலியனின் வாகனங்கள் என்று கூறப்படும் யுஎஃப்ஓ போன்ற பறக்கும் தட்டுகளின் வெளிச்சங்கள் தென்பட்டதும் வீடியோவாகவே வெளியாகி உள்ளது. வீடியோ வைரலானதுடன் ஏலியன்கள் தொடர்பான ஊகங்களும் இணையம் முழுக்க பரவின. மியாமி மாலில் வேற்று கிரகவாசிகள் நடமாடியதாக பரவும் வதந்திகள் உண்மையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு போலீஸை நான் ஒரே இடத்தில் பார்த்ததில்லை. அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்று ஒரு பயனாளி பதிவிட்டுள்ளார். அதே சமயம் அங்கே 50 இளைஞர்கள் சேர்ந்து கலவரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த கலவரம் குறித்தும் உறுதியான செய்திகள் எதுவும் வெளிப்படவில்லை. அங்கே வானத்தில் விளக்குகள் இங்கும் அங்கும் நகரும் காட்சிகள் வீடியோவாக வெளியாகி இணையதளத்தை பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.